ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வந்திருக்க எல்லா அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு திருமலை திருப்பதி கோயிலேருந்து வந்திருக்க தரிசன நேர அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட் வந்திருக்கு. இன்றோடன் தெப்போச்சம் ஃபெஸ்டிவல் முடிவடையுது, அதனால அதிக பக்தர்கள் கூட்டம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. பக்தர்கள் சார்பாக எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இலவச தரிசனத்துக்கு மிகவும் கூட்டம் குறைவாக உள்ளது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ தரிசன டிக்கெட் வாங்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே இல்லை, அதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஓவரால் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுஷாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை நான் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுகோள், தரிசனத்துக்கு திருமலைக்கு வரும்போது நீங்கள் 300 தர்ஷன் டிக்கெட்டில் வரீங்கன்னா கண்டிப்பாக ஜென்ஸ் வேட்டியில் வரும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வேட்டியில் வாங்க. இது நிறைய பேர் செக் பண்ணுறாங்க, அங்கே வந்து வேட்டி விற்கிறாங்க, அந்த வேட்டி நல்லாவும் இருக்க மாட்டேது, அது 200 கொடுத்து வாங்குறதுக்கு உண்டான ஒருத்துமே கிடையாது. அதனால் அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன், 300 தர்ஷனுக்கு மட்டும், சரிங்களா. இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் காலையில் 4 மணிலேருந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு உண்டான டிக்கெட் நேற்று ஈவினிங்கே கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு டிக்கெட்டை நேற்று ஈவினிங்கே கொடுத்தாங்க. கொடுத்து இருந்தாலும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாலும் யாரும் டிக்கெட் அதிகமாக வாங்க வரல, ரொம்ப வந்து கூட்டம் குறைவாகவே இருந்துச்சு, ரொம்ப கூட்டம் குறைவாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் 3 மற்றும் 4 ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப கூட்டம் குறைவாக இருந்தாலும் பக்தர்கள் யாருமே வரல, டிக்கெட் வாங்குறதுக்கே வரல. அதன் எதிரொலியாக இன்னைக்கு காலையில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தந்தாங்க, கூட்டமே கிடையாது. இன்னைக்கு காலையில் 10,000 டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க, 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் டிக்கெட் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுத்தாங்க, யாருமே கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு பக்தர்கள் யாருமே இல்லைன்றது உண்மையான விஷயமா இன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன குழப்பம், டிக்கெட் இல்லாத ஃப்ரீ தர்ஷனுக்கு அதிக பேர் போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல, டிக்கெட் தராங்களா இல்லையான்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. அதனாலே பக்தர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, குடோனில் போய் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் மூலயமா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2-3 மணி நேரத்துக்குள்ள ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் மூலயமா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. இன்னைக்கு 300 தர்ஷன் 1.5-2.5 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு 300 தர்ஷன் சாமி பார்க்க ஆகுது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் மட்டும்தான் 12 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஒரு 3-4 குடோன் ஃபில் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. எல்லாருமே ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் திருப்பதியில தராங்க, தாராளமா நீங்க வாங்கிட்டு அதன் பின் தரிசனத்துக்கு போக பாருங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் குறைவா இருக்கும், உங்களை சாமி தரிசனம் செய்ய ரொம்ப ஈஸியாகவும் இருக்குன்றத இந்த அட்வைஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சரிங்களா. இன்னைக்கு திருமலை ஆஃப்லைன் ரூம் காலையிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய க்ரௌட்லாம் நீ திருமலை ரூம் புக்கிங்கே கிடையாதுங்க, ரொம்ப நார்மலான க்ரௌடில் தாங்க இருக்குது. ஒரு நிற்கவே முடியாதுலாம் நான் சொல்லியிருந்தால அந்த அளவுக்கு க்ரௌட்ல இல்லைங்க, ரொம்ப நார்மலாக இருக்குது க்ரௌடு. தரிசனத்துக்கு வர்றவங்க திருமலை ரூம் புக்கிங் தாராளமாக இன்னைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். சிஆர்ஓ ஆஃபீஸ், ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்ரி நடைபாதை முடியும் இடம், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும், இந்த 4 இடங்களில் ரூம் புக்கிங் தராங்க. இந்த ரூம் புக்கிங்கை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி லாக்கர் கூட ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லட்டு கவுண்டர்லேயே நீங்கள் 15 நிமிஷம் லட்டு வாங்கி வெளியில் வந்துட்டுன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கூட்டம் குறைவாக இருக்குது, பக்தர்கள் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக அந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான 300 தர்ஷன் டிக்கெட் எப்போ வருன்னு கேட்டிங்க, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான 300 தர்ஷன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 தேதி கிட்ட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் மேலே வேணால் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அதோட அப்டேட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி திருப்பதி ரூம் புக்கிங் வாங்கினுச்சுன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜசாமி சித்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணுவாசம், இந்த 2 இடங்களையும் ரூம் புக்கிங் தராங்க. தாராளமாக யாராக இருந்தாலும் ரூம் புக்கிங் நீங்கள் அந்த இடங்கள்லாம் வாங்கிக்கலாம். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை நிறுத்தினா 6/3/2023 அன்னைக்கு 65,613 பேர் சாமி தர்ஷன் பார்த்துருக்காங்க, 24,306 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க, 4,14,00,000 பேர் நேற்று உண்டி 4,14,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு, 3 குடோன் மட்டும் நேற்று நம்பியிருக்கு. நேற்று அதிகபட்சமாக டிக்கெட் இல்லாத ஃப்ரீ தர்ஷன் ஒரு 13 நேரம் வரைக்கும் நேற்று சாமி தர்ஷன் பார்க்க ஆயிருக்கு. உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.